ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். கேமில் போயிடுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டபுள் ட்ராகன் டபுள் டைகர். ஓகே, நம்ம பேட்டர்ன் படியாக போவோம். இந்த கேம் எப்படின்னா, நம்ம எப்படி லாஸ் பண்ணாமல் நம்ம மணியை ரெக்கவரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் 100 ரூபா வச்சு விளையாடி காட்டுறேன். இப்போ நம்ம ட்ராகனில் போடுவோம். ஏன்னா கடைசியாக டபுள் ட்ராகன் டபுள் டைகர் வந்தது. நம்ம ட்ராகனில் போடுவோம். ஓகே, ட்ராகன் ஐடி. ஓகே, ஃபஸ்ட்டு 100 ரூபா. நீங்கள் இப்போ 100 ரூபா இதை வந்து நான் ஆக்சுவலாக வந்து போடுறது எதுக்குன்னா, நம்ம எப்படி விளாட்ணும்னு போடுறதுக்கோசம் போடுறேன். நீங்கள் பார்த்து அதே மாதிரி விளாடுங்க, பொறுமையாக விளாடுங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ டபுள் டைகர் டபுள் ட்ராகன், இப்போ டபுள் ட்ராகன் வரும்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா வராதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வரலை. ஓகே, ஏன்னா நான் இந்த பெட்டிங் 40 ரூபா தான் பண்ணேன், அது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பெட்டிங் வந்து 50 ரூபீஸ் பண்ணுறேன். நம்ம இந்த டைமில் 200 இதில் போட்டிருந்தோன்னா 200 அவுட் ஆகிருக்கும். நம்ம பொறுமையாக விளாடுவோம். திரும்பி நான் ட்ராகன் பக்கமே போடுறேன். ஆக்சுவலாக 1-1 அடிக்குதா எப்படின்னு தெரியல. ட்ராகன் பக்கமே போடுறேன். ட்ராகனும் லாஸு. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் டபுள் டைகர், ஒரு ட்ராகன் டபுள் டைகர். அதே பேட்டர்ன் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு ட்ராகன் டபுள் டைகர், சரி ட்ராகன்லேயே போடுவோம். ட்ராகன்லேயே போட்டால் தான் நமக்கு வந்து ஆக்சுவலாக இந்த பேட்டர்னுக்கான சீரீஸ் தெரியும். ஓகே, ட்ராகன் அடித்தது. இப்போ அதே அமௌண்ட் ஆகிட்டு அப்படியே தான் இருக்குது. அதோட எக்ஸ்ட்ரா 100 ரூபா ஏறி இருக்கு. நான் இதை வந்து நான் கண்ட்ரோல்லாம் போட்டிருந்தேன்னா அந்த 200 அவுட்டு தான். கண்ட்ரோலோட போடுவோம். ஃபஸ்ட்டு பெட்டிங் கொஞ்சம் கம்மியாகவே போடுவோம், அப்புறம் அடுத்தடுத்த பெட்டிங் கூட நம்ம அதிகமாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பெட்டிங் எப்போவுமே கம்மியாக போடுங்க, இல்லைனா அதுக்கப்புறம் நீங்கள் போடுற பெட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ட்ராகனே போடுறேன். ஓகே, இது லாஸு. இப்போ என்ன ஆகுனா, எல்லாருமே வந்து டைகர் வரும்னு சொல்லிட்டு, ஏன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் டபுள் டைகர், ஒரு ட்ராகன் டபுள் டைகர், ஒரு ட்ராகன் டபுள் டைகர் வரும்னு நினச்சிட்டு எல்லாம் டைகரில் போடுவாங்க. நம்ம எப்பயும் போலயே ட்ராகன்லேயே போடுவோம். ஓகே, நமக்கு அடி, நம்ம கொஞ்சம் மாற்றி போட்டிருந்தோம்னா அந்த அடி வந்திருக்காது. திருப்பி நம்ம ட்ராகன்லேயே போடுவோம். ஏன்னா இந்த வாட்டியாக ட்ராகன் வரதான் பார்ப்போம். ட்ராகன்லேயே ஒரு 40 ரூபா போடலாமா இல்லை 100 ரூபா போடலாமா? ஓகே, 100 ரூபா போடும். ஓகே, ஆடி 300 வந்துச்சு. அது என்கிட்ட 100 ரூபா இருந்தது, இப்போ 300 ஆகியாச்சு. இந்த மாதிரி தான் பொறுமையாக விளாட்ணும். நம்ம அவசரப்பட்டோம்னா அந்த 100 ரூபா கூட அந்த டைமில் இருக்காது. 300 ரூபா வந்தது, சரி ஓகே. கடைசியாக ஒரு 40 ரூபா போடுவோம். 250 ரூபா போடும். 40 ரூபா போடுவோம். அடித்த பக்கமே போடுவோம். இது மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ராகன் டைகர் அதிகமாக ஏற்றிருக்கானுங்க. ஓகே ஓகே, இந்த கேம் இப்போதைக்கு சரிப்பட்டு வரலை. அதனால் கொஞ்சம் பார்த்து இந்த அளவுக்கே பொறுமையாக விளையாடுங்க. இருக்கிற சின்ன அமௌண்ட் வச்சு பொறுமையாக விளையாடுங்க. நம்ம அவசரப்பட்டு அர்ஜென்ட்டாக போட்டோன்னா எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். 250 ரூபா, 100 ரூபா இருந்தது, எனக்கு 250 ரூபா கிடச்சிது. அதோட டபுள் மடங்கு தான். ஓகே, பரவாயில்ல, போதும். தேங்க்ஸ் தேங்க்ஸ் பிரதர்ஸ். ஓகே, நீங்களும் பார்த்தோம்னா பொறுமையாக விளையாடுங்க. அதிக அமௌண்ட்லாம் போட தேவையில்லை.